ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோ இருக்குது. பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோட வாட்டரை நல்லா மேனேஜ் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக வாட்டரை மெயின்டைன் பண்ணாலே பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பீட்டா ஃபிஷ்ஷில் இருக்க வாட்டரை வாரத்துக்கு 2 முறை, 3 நாட்களுக்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதால ஏதாட்டும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. மற்ற ஃபிஷ்க்கு வந்தாலும் வரும், பீட்டா ஃபிஷ்க்கு அந்தளவுக்கு வராது. பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபிஷ்ஷு, அதனால் அதுக்கு அந்தளவுக்கு டிசீஸ் எதுவும் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதனால் நீங்கள் 3 நாளுக்கு 1 முறை கண்டிப்பாக வாட்டரை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிஷ் வாங்கிடுவாங்க ஆனால் அதுக்கு ஃபுட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து ஒரு ஃபிஷ் வாங்குவோம், ஆனால் அதுக்கு 50 ரூபா கொடுத்து ஃபுட்டு வாங்குறதுக்கு யோசிப்போம். மீனே 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம், 50 ரூபாய்க்கு நம்ம ஃபுட்டு வாங்கணுமான்னு யோசிச்சு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்தளவு ஃபுட்டு போடாமல் விட்டுருவாங்க. சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோஸ் அடித்து மீனுக்கு இதாக இறையாக போடுவாங்க. அதனால் என்னவென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீட்டாஸ்க்கு டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலனா மஸ்கிட்டோக்கு ஏற்கனவே டிசீஸ் இருந்திருக்கும், அது வந்து உங்களோட பீட்டாஸ்க்கும் அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் பீட்டாஸ் இறந்து போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து 100 ரூபாய்க்கு ஃபிஷ் வாங்கினாலும் 50 ரூபாய்க்கு ஃபிஷ் ஃபுட்டு வாங்குறதுக்கு யோசிக்கவே கூடாது. அப்போ தான் உங்கள் மீன் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி ஓவர் ஃபீடிங்கும் பண்ணிடக்கூடாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரத்துக்கு 1 முறை ஃபீட் பண்ணுறதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நாளைக்கு 2-3 நேரம் தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோன்றப்பெல்லாம் ஃபீட் பண்ணிடுவாங்க, அதுவும் அதிகமாக ஃபீட் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் தான் வருமே தவிர உங்கள் ஃபிஷ் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. அதனால் 1 நாளைக்கு 2-3 நேரம் ஃபீட் பண்ணுங்கள். அதுவும் பெல்லட் ஃபுட்டு ஃபீட் பண்ணிங்கன்னா, 2-3 பெல்லட்டு நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஃபீட் பண்ணாலே போதும், அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். உங்கள் ஃபிஷ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும். என்ன ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பெல்லட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராயல் பீட்டா ஃபுட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதில் இந்த பெல்லட் ஃபுட்டை கூட யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாட்டும் ஃபுட்டு யூஸ் பண்ணலான்னா அதுக்கும் வழி இருக்குது. நீங்கள் லைவ் ஃபுட் யூஸ் பண்ணலாம். லைவ் ஃபுட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் லைவ் ஃபுட்ஸில் நிறைய வகை இருக்குது. மைக்ரோவாம், பிளட் வாம்ஸ், வினிகர் இலி அப்படிங்கிற நிறைய வகை இருக்குது. இதில் நீங்கள் வந்து பிளட் வாம்ஸத்தை யூஸ் பண்ணுறதா ரொம்ப குறைக்கணும். எதனாலனா, பிளட் வாம்ஸ்க்கு ஏற்கனவே நிறைய பிளட் வாம்ஸ்க்கு இப்போ டிசீஸ் வருது. அதனால் நீங்கள் பிளட் வாம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பீட்டாஸ்க்கும் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பிளட் வாம்ஸை யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. இருக்கிறதுல பெஸ்ட்டான ஃபுட்டு நான் எதுன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஒரு முட்டையை அவித்து அதில் இருக்க மஞ்சள் கருவை நல்லா மாவுபோல் ஆக்கி அதை நீங்கள் உங்கள் ஃபுட்டுக்கு ஃபீட் பண்ணலாம். அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும், உங்கள் பீட்டாஸ் நல்லாவே க்ரோத் ஆகும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்டர் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் அப்பப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பீட்டாஸை வளர்க்கும் போது ரொம்ப இருட்டான அறையிலையோ இல்லை ரொம்ப வெளிச்சமான அறையிலையோ வளர்ச்சி வளர்க்கக்கூடாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுனா அது இறந்து போயிடும். அதனால் ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அது கூட நீங்கள் பீட்டாஸை ரொம்ப ஒரு சின்ன பவுல்லையோ உள்ள பாட்டிலையோ போட்டு வளர்க்கவே வளர்க்காதீங்க. அப்படி யாராட்டும் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அதை மாற்றிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீட்டாஸ்க்கு இப்படி வளர்த்திங்கன்னா உடனே டிசீஸ் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு அடியிலேருந்து 1.5 அடிக்கு இருக்கிற ஃபிஷ்டங்கில் பீட்டாஸ் போட்டு வளங்க. அது கூட நீங்கள் ஒரு ஹேர் பம்ப் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது. எதனாலே பார்த்தீங்கன்னா, சில பீட்டாஸ் வந்து ஹேர் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறப்போ இந்த ஹேர் பம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டரில் டெம்பரேச்சரையும் பிஹெச்சையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாலும் இல்லை பிஹெச்சை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாலும் உங்கள் பீட்டாஸ் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹீட்டர் வாங்கி செட் பண்ணலாம். அடிக்கடி நல்லா
வாட்டர் நல்லா சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பிஹெச் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சில மெடிசன்ஸ் வந்து உங்கள் அக்வேரியம் ஷாப்பில் கேட்டு தருவாங்க. அதை வந்து இந்த நம்ம வாட்டரில் கலந்திங்கன்னா உங்களோட வாட்டர் லெவல் பிஹெச் ரொம்பவே மெயின்டைனில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க ஆல்மண்ட் லீஃபை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வாட்டரில் போட்டாலே உங்கள் வாட்டரில் பிஹெச்லேருந்து எல்லாமே நார்மலாக இருக்கும், உங்கள் ஃபிஷ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறிடும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃபை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.